இந்த வாய்ப்பு கொடுத்த முஸ்லீம் அதற்கு ரொம்ப நன்றி. என் பேர் ஸ்டெல்லா, நான் ஆலப்பக்கத்துல இருந்து வரேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, பைபிள்ல புராணத்துல எல்லாத்தையுமே ஒருவனுக்கு ஒருத்தன் தான் இருக்கு, பட் முஸ்லீம்ல மட்டும் 7 கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஏன்? அது நல்ல சரியா தவறா ஒரு கேள்வி. பட் வந்து வரும் ஜெனரேஷனுக்கு பிள்ளைங்களும் அது போல இருப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நல்ல அழகான கேள்வி கேட்கிறாங்க. பைபிள்ல எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஒருவனுக்கு உறுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்ல மட்டும் நீங்க 4 கல்யாணம் பண்றீங்களே, இதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. அவங்க பைபிள்ல இருக்குன்னு சொன்னதுனால பைபிள் அவங்க சொன்ன மாதிரிலாம் இல்ல. ஒருவனுக்கு உறுத்தி என்று என்ன இல்ல, பைபிள்ல முத இல்ல. ஆபிரகாம எடுத்துக்கொண்டோமே அவருக்கு 2 மனைவின்னு தான் பைபிள்ல இருக்கிறது. தாவீது ராஜாவுக்கு அதிகமான மனைவிகள் இருந்ததாக பைபிள் இருக்கிறது. அவங்க எல்லாம் தீர்க்க தரிசிகள், அவங்க எல்லாம் மகான்கள் தான். அவங்களுக்கு அதிகமான மனைவி இருந்ததாகத்தான் பைபிள் நீங்க பார்க்கலாம். அது மாதிரி யூதாஸ் இருக்காரு, அவருக்கு அதிகமான மனைவிகள் மருமகளை கொண்டாடலாம் இருக்குது, அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல வந்து சாலமோன் என்பவருக்கு அதிகமான மனைவியர் இருந்தாங்க. உரியா என்பவருடைய மனைவியை கல்யாணம் பண்ணிக் கொள்வதற்காக உரியாங்கிறவரை போர்க்களத்துக்கு அனுப்பி அவர் கொலை செஞ்சுட்டு அவர் முண்டாத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டார் தாவீது ராஜா என்றெல்லாம் கூட வந்து இருக்கிறது. அதனால வந்து பைபிள்ல வந்து ஒருவனுக்கு ஒருத்தின் ஒரு இடத்துல சொல்லப்படவே இல்லை. சொன்னதுதான் நான் சொல்லிக்கிட்டேன். பைபிள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற ஒரு கான்செப்ட் வந்து கிறிஸ்துவ மக்கள்கிட்ட இருக்குது, நடைமுறையில் இருக்குன்னு சொல்லலாமே தவிர பைபிள் படி அது இருக்குன்னு சொல்லவே கூடாது. பைபிள் அப்படி சொல்லப்படவே கிடையாது. அது அனுமதிக்கக்கூடிய வகையில் தான் பைபிளுடைய அம்சங்கள் இருக்கிறது. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, இந்த மகான்கள் ஆபிரகாம் தாவீது ராஜான் இருக்கு இல்லையா, இவங்களை எல்லாம் இஸ்லாமும் போட்டிருக்கிறது. அதுல சில கட்டுக்கதைகளை மட்டும் இஸ்லாம் ஏத்துக்கிற மாட்டாது தவிர அடிப்படையா அவங்க எல்லாம் நல்லவங்க இஸ்லாம் ஒத்துக்கொள்கிறது. நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்துல வந்து இப்படி 50, 60, 100, 200 இப்படிலாம் முன்னாடி வச்சிருந்தாங்க. இப்ப இஸ்லாம் வந்த பிறகு என்ன பண்ணதுன்னு கேட்டா, ஒரு நெறிமுறை பண்ணுது. உனக்கு வந்து ஒரு பெண்ணு போதாது என்கிற நிலை வந்து இன்னொரு பெண்ணோடவும் நேர்மையா நடக்க முடியும் நிலையை சக்தியும் ஆற்றல் உனக்கு இருந்தால் அவளை வப்பாட்டியா வச்சுக்கிறதுங்கிற அளவுக்கு நீ போகாம கல்யாணம் பண்ணிக்க என்ற ஒரு அனுமதி தான். இந்த அனுமதியை பொறுத்தவரை நீங்க எப்படி விலகி கொள்ள வேண்டும் என்றால், இப்ப நம்ம நாட்டில் எடுத்துக்கிறங்க, நம்ம நாட்டில் வந்து இந்துக்களாக இருக்கிறவங்களுக்கு 1 மேல கல்யாணம் பண்ண அனுமதி கிடையாது. நம்ம நாட்டு சட்டத்தில், இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் இந்துக்களாக இருந்தார்களே ஆனால் கிறிஸ்தவர்களாக இருந்தார்களே ஆனால் அவங்க 1 மேற்பட்ட கல்யாணம் பண்ணுவதற்கு சட்டத்தில் தடை இருக்கிறது. சரி, இப்ப சட்டத்தில் தடை இருக்குங்கிறோம்ல, அந்த தடையை மீறினா அவங்களை தண்டிக்க பண்ணுமா இல்லையா? சட்டத்தில் தடை இருக்குது, தண்டிக்க பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருமே தண்டிக்கப்படல. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் அரசியல் வேற மாதிரி நீங்க எடுத்துக்க கூடாது, தகவலுக்காக தான் சொல்றேன். நான் சில அரசியல்வாதிகளை சொல்றது அரசியலுக்காக சொல்லல. இப்ப நம்ம முதல்வராக கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்திருக்காங்க பலமுறை, நீண்ட பழுத்த ஒரு அரசியல்வாதி. அவங்க வந்து 2 மனைவியோட தான் இருக்கிறவங்களுக்கு தெரிகிறது, 2 பேர் உயிரோட இருக்கிறாங்க. அப்ப 2 மனைவியோட தான் அவர் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இஸ்லாமிய சட்டம் உங்களுக்கு அமுல் ஆகாது. அவங்க கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் இந்துலா தான் உங்களுக்கு அமுலாகும். கடவுளை இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாலும் அவர் எந்த லாவில் வந்துருவாரு, இந்து லாவில் வந்துருவாரு. அப்ப 2 மனைவியோட வாழக்கூடிய பெரிய குற்றம் என்று இருந்தால் அதற்காக அவர் தண்டிக்கப்படவும் இல்லை, அவர் எம்எல்ஏவாக வருவதை தடுக்கவும் இல்லை, அவர் முதல்வராக வருவதை தடுக்கவும் கிடையாது. இருக்கு பேப்பர்ல இருக்கு சட்டம், கண்ணு முன்னாடி கொண்டாந்து காட்டுறாங்க. அப்ப 2 பேருக்கும் பிள்ளைகள் இருக்காங்க, 2 பேரையும் மகள் பிள்ளைகள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப சட்டத்தில் இருக்கு என்று சொன்னாலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் இருந்தார்கள். அவர் சபாநாயகர் சபையிலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய நாயகராக இருக்கும் பொழுது 2 மனைவியோட இருந்தாரு. அவர் இந்து, முஸ்லீம் இல்ல, முஸ்லீமுக்கு தான் இந்த சட்டத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் இல்லைங்கிற அர்த்தத்தில் கேட்டா அவர் எப்படி எம்எல்ஏவா போட்டிக்கிட்டாரு, எப்படி பதவி பெருமானம் செஞ்சாரு, எப்படி சபாநாயகர் ஆனாரு, இந்த 2 மனைவியை திருமணம் செஞ்சதற்காக நம்ம நாட்டில் கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன, அப்ப முதல் மனைவி பாதிக்கப்படுவாங்க அதுக்குரிய வழங்கின நீதி என்ன. ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு எம்பி இருந்தாரு, இப்போ தேர்தலில் போட்டி இருக்கிறாரு பீகார்ல, பெரிய தலைவர், தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்.
அவர் இரு மனைவியோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. பலமுறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவர் தான் ஜெயிச்சாரு, முறியடிக்கவே இல்லை இதுவரைக்கும். ஒரு தேர்தலில் 700,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் மக்கள் ஆதரவோடு ஜெயித்தார்னு சொல்லுவாங்க. சாதனை படைச்சவர். அவர் இரு மனைவியோட வாழ்ந்து கொண்டு எம்பியா இருக்கிறாரு, போட்டியிடுறாரு, பதவி பிரமாணம் செய்கிறாரு. அப்ப சட்டத்தில் முஸ்லீமுக்கு சட்டம் இருக்கு, இந்துக்களுக்கு இல்லைன்னு சொன்னா அப்ப எப்படி அவர் எம்பி ஆக முடிகிறது? சில தகவலுக்காக நான் சொன்னேன், காரணத்தை நான் வளர்க்கிறேன். அதே மாதிரி வந்து நம்ம எழுத்தாளர் பாலகுமார் ஒரு அதெல்லாம் சீர்திருத்த கருத்தை எழுதிட்டு இருக்கிறாரு. அவர் ரெண்டு மனைவி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவரு எந்த எழுத்தாளரும் அவர் கண்டிக்கவும் காணா, எந்த யார் விமர்சனம் பண்ணவும் காணா, நாட்டில் சட்டத்தில் ஒரு தண்டனை கொடுத்த மாதிரியும் காணா. இது ஒரு பக்கம் பாக்குறீங்களா? அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. என்ன வழக்கு? முதல் மனைவி போய் வழக்கு தொடுக்கிறாங்க, என்னுடைய கணவர் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அது செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டும், அவருக்கு பிறந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்ல வேண்டும், அவரை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. அப்ப நீதிமன்றத்தில் பல, தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றம், கர்நாடகாவில் உள்ள உயர் நீதிமன்றம், டெல்லி உயர் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு, இதுகள்ல எல்லாம் பல வழக்குகள் நடக்கிறது. அந்த வழக்கெல்லாம் விசாரிச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இவர் வந்து இரண்டாம் திருமணம் செய்த குற்றத்தை செய்யவில்லை. இவர் இரண்டாவது கொண்டாட்டு ரெண்டு முன்னாடி வாழ்ற நிஜம்தான், ஆனால் இரண்டாம் திருமணம் செய்த குற்றத்தை இவர் செய்யவில்லை. ஏன் என்று சொன்னால், அந்த இந்து மத திருமணத்திற்கு உள்ள சடங்குகள் இருக்கு இல்லையா, அந்த சடங்குகள்ல சில சடங்கு அவர் செய்ய தவறிட்டாரு, அதனால இரண்டாம் திருமணம் அவர் செய்யல, வப்பாட்டி தான் வச்சிருக்கிறாரு. இரண்டாம் திருமணம் செய்யறது நம்ம நாட்டில் சட்டம் குற்றம், வப்பாட்டி வச்சுக்கிற குற்றம் இல்லைன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருச்சு. அதுக்குரிய புஸ்தகமா தனியா இருக்க அந்த அம்மாவை கொண்டு தர்றேன். அதாவது நீதிமன்றங்கள் முதல் மனைவி போட்ட வழக்குகள்ல எல்லாம் எந்தெந்த வழக்கு என்னென்ன கேஸ் என்னென்ன தீர்ப்பு தந்திருக்கிறார்கள் என்பதை பலதாரமான நீதிமன்றங்களில் கொடுத்தது அந்த தீர்ப்பு புஸ்தகம் இருக்கிறது, அந்த புஸ்தகம் உங்களுக்கு தருவார்கள். அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன நம்ம நாட்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முஸ்லீம் திருமணம் செஞ்சா தண்டிக்காது, இந்து திருமணம் செஞ்சா தண்டிக்குங்கிறோம்ல, அது இல்ல. அதே நேரத்தில் வந்து நம்ம நாட்டில் வெளிப்படையாக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வப்பாட்டி வச்சுக்கிறது குற்றம் இல்லைன்னு சொல்றாங்க. மனைவின்னு சொல்வதுதான் குற்றம், நீ ஏழு பொம்பளை வேணாம் வச்சுக்க, இவன் மனைவி இவள் எல்லாம் துணைவின்னு சொல்லிக்க. உன்னுக்கு மனைவின்னு சொல்லணும், மீதி உள்ளவங்க என்ன பேர் போட்டுக்கிறனு அப்படிதான் போடுவாங்க வார்த்தையெல்லாம் கவனிச்சிருந்தா. இவங்க மனைவிங்க, இவங்க துணைவிங்க, துணைவிக்கு என்னங்க சட்டம் இருக்குன்னு கேட்பாங்க. நாங்க துணைவி நாள் இருந்தா முதல் மனைவி பாதிக்கப்பட மாட்டாளா? மனைவி நாள் இருந்தால் பாதிக்கப்படுற மாதிரி துணைவி நாள் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் மனைவிக்கு பாதிப்பா இல்லையா? துணை வச்சுக்கலாமே, இப்ப வச்சுக்கலாமே, இந்து வச்சுக்கலாம், கிறிஸ்துவ வச்சுக்கலாம், யாருமே துணைவி வச்சுக்கலாமே, கல்யாணம்னு பண்ணிடக்கூடாது. சில சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் கொஞ்சம் மைனஸ் பண்ணி செஞ்சிட்டோம்னு சொன்னா கல்யாணம் பண்ணாருன்ற கான்செப்ட் வரமாட்டாரு. அல்லது கல்யாணமே பண்ணாம சும்மா வச்சுக்கிற வேண்டியதான். சும்மா ஒரு சின்ன வீடுங்கிறாங்கல்ல, அப்படி சின்ன வீடு செட்டப் பண்ணி கொண்டால் நம்ம நாட்டில் குற்றமா? நான் என்ன கேட்கிறேன், ஒரு மனைவி இருக்கிறா, அவரோட நீ வாழணும், சரிதான், அது வாழத்தான் வேணும், வாழ முடியலங்கிற ஒரு நேரத்துக்காக வேண்டி இன்னொருத்தி உனக்கு தேவைன்னு வந்தால் அவளும் பொம்பளை தானே, இன்னொருத்தி தேவைன்னு நீ ஆசைப்படுறீங்கள, அவளும் பொம்பளை தானே, அவள்கிட்ட வாழ்க்கை நடத்துற, அவளுக்கு குழந்தை பிறந்தா உனக்கு பிறந்த குழந்தை தானே, அது ஓபன் எடுக்கல கொண்டாட்டின்னு சொல்லு. அட செய்யறதை தடுத்தா இதையும் சேர்த்து தடுக்கணும். எப்படி இருக்கணும்? வப்பாட்டி வச்சா உள்ள பிடிச்சு போடுவோம், அது பெண்களை பாதுகாக்கும். விபச்சாரம் பண்ணா உள்ள பிடிச்சு போடுவோம். நம்ம நாட்டில் விபச்சாரம் குற்றமா? இந்தியாவில் விபச்சாரம் குற்றமா? கிடையாது. விபச்சாரத்தை தொழிலாக செய்வதுதான் குற்றம். நாங்க ரெண்டு விரும்பி செய்யறோம்னா குற்றமே கிடையாது, போலீஸ் வராது. அதனால போலீஸ் என்ன செய்வாங்க, கேஸ் பிடிப்பாங்க, விபச்சார கேஸ். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் இருக்கும், லாட்ஜில் பிடிச்சிட்டு வருவாங்க, புடிச்சிட்டு வந்து ஆம்பளை வெட்டி விட்டுருவாங்க. ஏன்? அவன் விரும்பி போனான், கொம்பளைய கேஸ் போடுவாங்க. என்னன்னு கேட்டா, அவள் தொழில் செய்தால், பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டு அலங்கரித்துக் கொண்டு வா வா என்று கூப்பிட்டால் குழாய்ந்து பிடித்தும்பாங்க. எதுக்கு அப்படி போடுறான்? பிசினஸா பண்ணாதான் குற்றம். விபச்சார கேஸ் போட்டா கூட பொம்பளை மேலதான் போடுவான், ஆம்பளை மேல விபச்சார கேஸ் போட முடியாது. பொம்பளை கூப்பிட்டு பிசினஸ் பண்ணாள், அவ பிசினஸ் பண்ணுவதுதான் நம்ம நாட்டில் விபச்சாரத்தை தொழிலாக பண்ணுவதுதான் நீங்க குற்றமே தவிர, விபச்சாரம் குற்றம் கிடையாது. ஓப்பனா செஞ்சாலும் குற்றம், நீங்க மக்கள் வந்து சேர்ந்து அடிப்பாங்க, அது ஒரு விஷயம். நாட்டில் சட்டப்படி குற்றமா? போலீஸ் கை வைக்க முடியுமா? நீதிமன்றம் தண்டிக்குமா?
அப்போ நான் கேக்குறேன், ஒரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொருத்தர் விபச்சாரம் பண்றான், அப்ப இந்த மனைவியுடைய உரிமை பாதிக்கப்படுது, ஒரு நாளைக்கு ஒருத்தர் போறான், அதையெல்லாம் தடுத்தாதான் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு. நீ வப்பாட்டி வைக்கிறது குற்றம் என்று சொல்ல வேண்டும், அது மாதிரி விபச்சாரிட்ட போறது குற்றம் சொல்ல வேண்டும், எவன் விபச்சாரிட்ட போறானோ அவன் தண்டனைக்குரியவன் என்று சட்டம் போட வேண்டும். இங்க சட்டம் உண்டா? உலகத்தில் எந்த நாட்டில சட்டம் உண்டா? விரும்பி செய்தால் மேஜர் கண்டிஷன் என்ன? ஒரு ஆம்பளை மேல இப்ப கேஸ் போடுவான்னு கேட்டா 18 வயசு கீழே உள்ள ஒரு பெண்ணோட விபச்சாரம் பண்ணால் மட்டும்தான் மைனரை கெடுத்தாண்டு கேஸ் போடுவான். 18க்கு மேல போனா அவளுக்கு யாத்திரை போறதுங்கிற முடிவு செய்யற உரிமை அவளுக்கு இருக்கிறது, இவனுக்கும் இருக்கிறது, போட வேலையை பார்த்துட்டுறாங்க. அப்ப கல்யாணம் பண்ணினாலும் விசாரம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணாட்டாலும் விசாரம் பண்ணலாம், மைனரை தான் விசாரம் பண்ணக்கூடாது. மைனருக்கு 18க்கு மேல உள்ள பொம்பளையா பார்த்து கெடுத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் விரும்பி செஞ்சீங்கன்னா குற்றம் கிடையாது. அப்ப விரும்பி செய்தால் குற்றம் இல்லைன்னு நம்ம நாட்டில் நீதிமன்றங்கள் தீர்ப்பு அளித்து இருக்கிறத அந்த குஷ்புங்கிற ஒரு நடிகை இந்த மாதிரி வாயை தொடர்ந்து சொல்லிவிட்டு பெண்களுக்கு கர்ப்பப்பை சுதந்திரம் வேண்டும் சொல்லி கேசலாம் போட்டு கடைசியில் சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன தீர்ப்பாச்சு? அவங்க சொன்ன என்ன தப்பு இருக்கு? சட்டப்படி சொல்லியிருக்கிறாங்க, விரும்ப நாட்டம் பண்ண தப்பா? விரும்பி தானே போறாங்க, என்ன தப்பு? அவங்க சொன்னது குற்றம் இல்லைன்னு தீர்ப்பாகி போச்சு. நீங்க போராட்டம் பண்ணிக்கிற ஒரு பக்கம் பண்ணுவீங்க, புஸ்தகத்தில் அப்படி இல்ல. நம்ம உணர்ச்சிக்கு ஏற்றவாறு போராட்டம் பண்ணலாமே தவிர சட்ட புஸ்தகத்தில் என்ன இருக்கிறது? விரும்பி செஞ்சா விபச்சாரம் குற்றம் கிடையாது. ரெண்டு பேர் விரும்பி செஞ்சாங்கன்னா அது எந்த செக்ஷன் போட முடியாது, போலீஸ் நடவடிக்கை எடுத்துருவாங்க. அப்படி கைது பண்ண என்ன செஞ்சேன்? போலீஸ் சட்டவிரோதமா கைது பண்ணான்னு சொல்லி நீதிமன்றங்கள் கண்டிக்குது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த ஆம்புல வந்து ஒரு வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான். எல்லோரும் இல்லை, எல்லோரும் கிடையாது. சில பேரு மனைவியோட வாழ்றான், வாழும்போது என்ன செய்யறான், ஆண்களுடைய சபல புத்திரம் அதிகமாக இருக்குது. இதை வந்து உங்களுக்கு ஒத்துக்கொள்ளதான் வேண்டும், இது நீங்க மறுக்கவனா முடியாது. பொம்பளை ஒரு நல்ல கணவன் கிடைத்து விட்டால் அப்படி செட் ஆயிடுறான், மன ரீதியாக அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் அழகான ஒரு மனைவி இருந்தா கூட ஒரு மாதிரி பிடிப்பு பார்ப்பான். பொண்டாட்டியோட புருஷனோட போற பொண்டாட்டி எந்த பொண்டாட்டியும் வராமலே திரும்பி பார்க்க மாட்டான். ஆனா பொண்டாட்டியோட போற புருஷன் என்ன செய்வான்? ஒரு நல்ல ஒரு அழகா பொம்பளை திரும்பி பார்க்கத்தான் செய்யறான். உள்ளுக்குள்ள ஒரு டைப்பான ஒரு எண்ணம் மனுஷனுக்கு ஆம்பளைக்கு வருது, அதோட நின்றுட்டா பரவாயில்ல, அது ஒரு வகை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த மனைவி வந்து உரிய நேரத்தில் மாதவிடாய் நின்று போய் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையெல்லாம் கசந்து போய் இவர் நெருங்குறதை பிடிக்காத அளவுக்கு ஆளாவுறாங்க. அவங்களுடைய அந்த பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவனுக்கு வந்து வேற மாதிரியான அந்த ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆம்பளைக்கு 90 ஆண்டு 100 ஆண்டாலும் திடகாத்திரமான ஒரு ஆளா இருப்பானேயானால் 100 வயசு வரைக்கும் கூட அந்த உணர்வுகள் அவனுக்கு இருக்கும். அப்ப அந்த மாதிரி உணர்வு இருக்கும் என்ன செய்வான்? மனைவி வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்களா, நீங்க வேலைக்காரிட்ட சில்மிசம் பண்ணாண்டு பேப்பர்ல படிக்கிறீங்கல்ல, எல்லாமே 50க்கு மேலதான் இருக்கும். இப்படி செஞ்சவன்லாம் எத்தனை இருப்பான்? 25 வயசுக்காரன் பண்ண மாட்டாங்க, அவனுக்கு தான் பொண்டாட்டி சுகம் கொடுக்கறாள். 30 வயசுக்காரன் பண்ண மாட்டான், அவனுக்கு சுகம் தருவதற்கு மனைவி இருக்கிறாள். 50 வயசுக்காரனுக்கு சுகம் தர வகையில் மனைவி இருக்க மாட்டேங்கிறான், நிறைய மனைவி. அவளுக்கு அந்த ஆசைகள் ஒரு கட்டத்தோட போயிடும், ஒன்னும் ஆசை போயிடும். சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஆசைகள்லாம் இருக்கு, தோளுக்கு முன்ன புள்ள வளர்ந்துருச்சு, உங்களுக்கு தனியா எப்படி படுக்கிறது, வேற வச்சு பக்கம் போயிடறாங்க. மனைவியா இருக்கிறவங்க என்ன செய்யணும், அதெல்லாம் யோசிக்கணும்ல. தோளுக்கு நம்ம மகளு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், மகனு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், இப்ப ஏன் கிட்ட வரையங்கிறாங்க. அப்ப இப்படிலாம் வந்து சில சமூகத்துக்கு பயந்து கொண்டு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை சில பெண்கள் என்ன செய்யறாங்க, ஒரு போலி கௌரவத்துக்காக வேண்டி இப்படி தடுக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான், அவன் உணர்வு வருதா இது சரிப்பட்டு வர வேற மாதிரி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்படுது. அப்படி மனைவி அந்த உடல் ரீதியாக தகுதியற்றவளாக இருக்கும் பொழுதும் அல்லது தகுதி உள்ளவர்களாக இருந்து இந்த மாதிரி கிறுக்குத்தனமான ஒரு நம்பிக்கைக்காக வேண்டி கணவனை விரட்டும் பொழுதும் அவன் வேறு பக்கம் போனா என்ன செய்யணும், அப்ப கல்யாணம் வந்து போடான்னு சொல்லு. அப்படித்தான் போன நீ வந்துட்டேன்னு சொன்னா உனக்கு இல்ல இருக்க வாழ்க்கை உனக்கு சுகம் தேவை இருக்குது, நீ கெட்டு போய் ஒரு நாளைக்கு ஒரு திருப்பி நாசமாயிராத, ஒருத்தர் இன்பம் அனுபவிச்சுட்டு உரிமையை கொடுக்காம இருந்துடாத, அதனால முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க. இந்த முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க என்பது இப்படி கொடுக்கப்பட்டதுதான். இன்னைக்கு நீங்க சட்டம் போட்டு அப்பாட்டி தடுக்க முடிஞ்சா, விபச்சாரியத்தை விபச்சாரத்தை போல தடுக்க முடிஞ்சா? முடியாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆட்களுக்காக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அனுமதி கொடுத்திருக்கிறது. இப்ப இன்னொன்னு நீங்க பாக்கணும், இப்ப முஸ்லீம் தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இந்து மத தலைவர்கள் இருக்கிறாங்க. முஸ்லீம் தலைவர்கள் உங்களுக்கு அறிந்த எந்த தலைவர்கள் ரெண்டு பண்ணிட்டு இருக்கா? இல்ல. முஸ்லீம்கள் நீங்க அறிந்த எத்தனை முஸ்லீம் லீக் பல கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருப்பாங்க. நீங்கள் அறிந்த தலைவர்கள் யாருக்காக ரெண்டு பண்ணாடி இருக்கிறாங்களான்னு பாருங்க. இல்ல. இதுல வந்து நாங்க முஸ்லீம்ல யாருமே ரெண்டு கல்யாணம் பண்ண அனுமதி, அது அனுமதிங்கிற ஒரு வகையில
தேவேண்டு பர்றமே விபச்சாரத்துக்கு போக மாட்டான், தேவேண்டு பர்றம் அப்பாட்டி வைக்க மாட்டான், அவளையும் மனைவியுடைய அந்தஸ்துல வச்சு கொடுக்கறான். இந்த நீதிமன்றங்கள் வந்து அப்பாட்டியுடைய பிள்ளைகளுக்கு சொத்து கொடுன்னு தீர்ப்பளிக்கிறது. நேத்து பேப்பரும் நீ பாத்துருக்கலாம். அப்ப அவங்களும் மனைவியா தானே ஏத்துக்கொள்றாங்க. அந்த அடிப்படையை தான் இஸ்லாம் சொல்லதே தவிர பலதார மனம் என்பது கட்டாயம்னு சொல்லல. நீ வந்து வெப்பாட்டிட்ட பொருளுக்கு ஆகிவிட்டால், விபச்சாரம் பண்றவங்க நீ போய்விட்டால், அதை செய்யாம அவளை மனைவின் டிக்ளேர் பண்ணி செய், ஒளிந்து செய்ய, கள்ளத்தனம் பண்ணாத. அவளும் பெண்ணுதான், அவளுக்கு ஒரு உரிமை கொடு, தேவையில்லாடி செய்யாத. தேவை ஒரு மனைவிக்கு சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு இருப்பான், அவங்க இன்னொரு மனைவி பண்ணுவானா? யாருக்கு அந்த தேவை இருந்து மனைவி தந்த தேவை இல்லையோ அந்த நேரத்தில் அவன் விபச்சாரம் முடிவுக்கு போகாமல் தடுப்பதற்கு கொடுத்த ஒரு சின்ன அனுமதி, நிறைய கண்டிஷன்களோட. அதனால வந்து இந்த பலதார மனம் என்பது மார்க்கத்தில் கட்டாயம் என்றோ, முஸ்லீம்கள் எல்லாம் பண்ணித்த ஆக வேண்டும் என்றோ இல்ல, அப்படி நாங்கள் பண்ணிக்கொள்ளவும் இல்லை. இது வழங்கிக் கொள்ள வேண்டும்.